மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இங்கே தான் குளிக்கணுமா. மழை நல்லா பெஞ்சுது, கொஞ்சம் விட்டுருக்கு லைட்டாக. ஓகே, ஒரு அக்கா இந்த மயில டீ குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம போகும்போது சரியாக பார்க்காம போயிட்டோம்னா, ஸோ யாரெல்லாம் பார்க்கலையே அவங்கள பார்க்கறதுக்காக ஸ்பெஷலாக அவங்களே வெளியே வருவாங்களாம் இந்த தெரு மூலிமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே தான் தீர்த்தம் பிரசாதம் எல்லாமே செல் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க, கோயில் நல்லாயிருக்கு, வைப்பு நல்லாயிருக்கு. இது வெளியே வர வழி இது. இன்றைக்கி செகண்ட் டே சாயம் போகலான்னு வந்தோம். கூடத்தை பாருங்கள், எம்மா கூட இருக்குது. அவன் கூட்டம் பாருங்க, லைன் இது ஃபுல்லாக இந்த லைனு போய் போயிட்டு வந்து திரும்ப அந்த லாஸ்ட்டில் போயிட்டு பாருங்க, கோயில் உள்ளே போகுது. எப்படியோ 9:00 ஆகிடும். ஹே காய்ஸ், இங்கே தான் நம்ம கிளம்பியாச்சு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம், மயூரா கெஸ்ட் ஹவுஸ். மயூரா மயூராவா மயூரா பாருங்க, இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த கெஸ்ட் ஹவுஸோட அவுட்லுக். ஸோ கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 11:20 ஆகுது மார்னிங். ப்ராபர்லி டுமாரோ மார்னிங் வீட்டுக்கு நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். 750 கிலோமீட்டர் மொத்தம். என்னடாச்சு, ஓகேவா? கட்ட போட்டியா? நாம் இங்கே கொல்லூர்லேருந்து அக்கும்பே போகிறோம். அக்கும்பேலேருந்து சிக்குமங்களூர், அப்புறம் ஆஷன், அப்படியே பெங்களூர். இந்த ரூட்டில் தான் தற்போதைக்கு நாங்கள் மேப் போட்டிருக்கோம். ஓ, மார்னிங் நல்லா சாப்பிடவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டவொடனே ஒரு மயக்கம். இந்த ரூட்டு தான் ஃபஸ்ட் டைம் போகிறது, எப்படி இருக்குது பார்ப்போம். கோயில் வந்து நல்லா இருந்ததுங்க, அந்த எனர்ஜி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ வந்தது ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து முடேஸ்வரர் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சரி, முடேஸ்வரர் போனால் அப்படியே கோவா போகலாம், பட் இப்போ வேண்டாம், பட்ஜெட் கொஞ்சம் ப்ராப்ளம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் டைமிங் வர இல்லை, வீட்டுக்கு போய் ஆகணும். ஸோ கோவா போகிற மாதிரி இருந்தால் ஒரு 1 வீக் அந்த மாதிரி டைமிங் கொண்டு வரணும், அப்போ தான் நல்லது. அது கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தவுடனே ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 60 கிலோமீட்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடி கட்டி நிறைய அப்படியே திருவியா குழம்பாச்சு. என்னென்னு பார்த்தா ஆஷம் ஒன்று ஓப்பன் தான், அது எந்த ஏரியான்னு தெரில எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சரி வீட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு பார்த்தா மழை வர மாதிரி. ஸோ சரி பரவாயில்ல, மழை இருந்தாலும் பரவாயில்ல, ஓடலாம் சொல்லிட்டு ஓட ஆரம்பித்தோம். பெலகனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்தோம். அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை, அதுக்கப்புறம் நல்லா வீடியோவே எடுக்க முடியல. ஸோ அப்படியே மழையில் நினைஞ்சு ஓட்ட ஆரம்பித்தோம். மறுநாள் காலையில் வந்து 5:00 வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ இனிதே இந்த பயணம் முடிஞ்சது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.